call me a god. நான் தான் சொன்னேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் தீப்பிழம்பாக இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி அதற்கான விதை அப்படிங்கிறது டிசம்பர் 2023லேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட நிகழ்வுகளுடைய காரணமாக மொத்தமாக 13 கம்பெனிகள் மட்டுமல்ல 13 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த 13 நாடுகள் மட்டுமல்ல 13 நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய உலகின் பல்வேறு நாடுகளும் வர்த்தகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. யாரால அப்படின்னா, செங்கடலுடைய ராஜாவாக பழங்குடியினராக கருதப்படக்கூடிய ஹவுதிகள். ஹவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உலகின் பல்வேறு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கடற்படை கூட்டமைப்புலாம் யூகே அண்டு யூஎஸ் தலைமையில் அமைச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஹவுதிகளை ஒன்றுமே செய்ய முடியல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மொத்தமாக நான் எடுக்கக்கூடிய அந்த கம்பெனியோட லிஸ்ட்லாம் பாருங்கள், அல்ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அந்த வகையில் இதுவரைக்கும் ஹவுதிகள் யார் யார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விடயத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதன் மூலிமா எப்படி உலக நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, அதை தாண்டி வந்து ஈராக் அண்டு சிரியாவில் யுஎஸ் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், இதன் காரணமாக பலியாக இருக்கக்கூடிய புதிய போராளிகளுடைய லிஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. இத்தாலியை பற்றி ஹவுதிகள் சொன்னது என்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள், ஹவுதிகள் மட்டுமல்ல ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆயுதம் ஒன்று ஹமாஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும், அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற அந்த காங்கிரஸ் சபையில் பைடன் எடுத்திருக்கக்கூடிய புதிய மசோதா தொடர்பாகவும், பெரிய அளவிலான தாக்குதல்லாம் நடத்துவதற்கு அடுத்த கட்டமாக தயாராகிட்டு இருக்காங்க. அந்த விடயமும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஏசியாவிலிருந்து யூரோப் வரைக்கும் இஸ்ரேல், யூகே அண்ட் யூஎஸ் இதனுடைய கப்பல் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மேப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹவுதி வந்து எந்த கப்பல் மீது அட்டாக் பண்ணுறாங்க, இந்த செங்கடலில் போகக்கூடிய தினசரி பயணிக்கக்கூடிய கப்பல்களோட எண்ணிக்கை எவ்வளவு, இது எல்லாமே இந்த மேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் கரெக்டாக வந்து ஹவுதிகள் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது யூகே, யூஎஸ் அண்டு இஸ்ரேல் சார்ந்த தொடர்புடைய கப்பல்கள் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதனால் எப்படி எப்படிலாம் பாதிப்பு வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த செங்கடல் வழியாக போக முடியாத இந்த 3 நாட்டினுடைய தொடர்புடைய கப்பல் ஆப்பிரிக்கா வழியாக போகிறதுனால பெரிய லாஸ் அதனால் டெஸ்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யார், எலான் மஸ்கினுடைய கம்பெனி கார் ப்ரொடக்ஷன் வந்து பெர்லினில் வந்து ஜெர்மன் இருக்குல்ல அவங்களோட வந்து டைப் பண்ணி வந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஜான் 29லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது ஒன்று. சுசுகிங்கிற அந்த ப்ரைவேட் நிறுவனம், இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸுக்கு வந்து ஏகப்பட்ட லாஸ். அதனால் அதனுடைய ஓனர்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, அமெரிக்காவினுடைய சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. சுசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹங்கேரி பிளானெட்டில் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, அதுக்கான ஜப்பான் மேடு என்ஜின்ஸ் எல்லாமே வர வேண்டியது இருக்குது, அது எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இந்த கப்பல்களுடைய வருகை இல்லாததுனால. இன்னொரு புறம் வால்வோ, அதாவது பெல்ஜியம் பிளான்ட் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து வந்து போகும், அந்த கப்பலும் வந்து இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து. ஷெல் ஆயில், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பெட்ரோல் பங்க்லாம் வந்து ஷெல் கம்பெனி பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரியான ஷெல் நிறுவனங்கள் தனியாக இருக்குது. அவங்க வந்து யூகே ஆயில் ஷிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து நிப்பாட்டினதுனால அவங்களுக்கும் பெரிய அளவில் லாஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பிபின்னு சொல்லப்படக்கூடிய பிரிட்டன் பெட்ரோலியம் அப்படிம்பாங்க, இருக்கிற இந்த எண்ணெய் கப்பல்கள்லையே அதீத அளவில் வந்து வசிருக்கிறது இந்த கம்பெனி தான், ஆயில் கம்பெனி. அது வந்து டிசம்பர் 2023 வந்து அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. கத்தார் எனர்ஜி, இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து பெரிய அளவில் கால் பதிச்சவங்க, அவங்களுடைய இதுவும் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அடிடாஸ் அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அவங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகட்டும், டெலிவரி பண்ணக்கூடிய விஷயமாகட்டும், இது எல்லாமே நிப்பாட்டப்பட்டிருக்கு. மார்க்ஸ் அண்டு ஸ்பென்சர் அப்படிங்கிற கம்பெனி, யூகே க்ளோத்ஸ், அதாவது நம்ம துணி வகையாக துணி இருக்கு இல்லையா, அதை ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இறக்குமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அதோட இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபர்னிச்சர் சைடு ஐகேஏ, அதனுடைய ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனுடைய விற்பனையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. லாஜிடெக், அதாவது கேட்ஜெட் வந்து ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து அதனுடைய இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து எம்ஓஏ சைன் பண்ணுறதுல இருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கான லாஸ் வரைக்கும் எல்லாமே இப்போ அமெரிக்காவுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூகேக்கு புஷ் பண்ணுறாங்க, உங்களால் தான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ ஹவுதிகள் மீது காட்டிய கை வந்து இப்போ டைரெக்டாக அமெரிக்காவின் பக்கம் திரும்பியிருக்கு.
லாஜிடெக் மேட்டர் முடிச்சதுக்கப்புறம் லீவிஸ் உங்களுக்கே தெரியும், நிறையா வந்து நம்ம ஷர்ட் போடுவோம், ஸோ அந்த மாதிரியான க்ளோத்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே லீவிஸில் அவங்களோடதையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஹெச்பி குரூப் அவங்க வந்து மைனிங் பண்ணுற விஷயம், அதாவது சுரங்கங்கள் தோண்டக்கூடியவங்க ஆஸ்திரேலியாவில், அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸு நம்மளுடைய இங்கே நம்ம உத்தரகாண்டில் வந்து பாதிப்பு ஏற்பட்ட கூட சுரங்கம் தோன்றதுக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து நாம இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ சுரங்கம் தோண்டக்கூடிய வேலைகள் எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு வந்து DANOENE அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஃபுட்டு கம்பெனி, அவங்களும் ஸ்டாப் ஆகி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி உலகின் பல்வேறு நாடுகளும் ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடிய நிலைங்கிறது நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இது கூடிய விரைவில் வந்து அமெரிக்கா அண்ட் யூகேக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலையும் இருக்குது. இத்தாலி மீது பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஹமாஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல நடுநிலையாக இருங்க, நீங்கள் வந்து மோடிக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுடைய இந்த மாதிரியான போராட்ட காலத்தில் உங்களுடைய வித்தைகளை எல்லாம் காட்டாமல் உங்களுடைய வித்தைகளை எங்கே காட்டுங்க, இத்தாலி மக்களுடைய வளர்ச்சியில் காட்டுங்க அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்காக பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலை வந்து ஹமாஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு புகார் ஒன்று கிளம்பியிருக்கு. இந்த புகார் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த மருத்துவமனைகளை இவங்க கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃபாக ICJயில் கூட இஸ்ரேல் சைட்லேருந்து தாக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அச்சம் நிலவுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அல் ஒமர் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வயல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குதிஷ் அண்டு சிரியா வீரர்கள் வந்து இதில் பலியாயிருக்காங்க, 5 போராளிகள் பலியாயிருக்காங்கன்னு செய்தி வெளியாகுது. ஸோ அமெரிக்கா வந்து அவங்களுடைய இராணுவ துறப்புகளை வந்து அதிக அளவில் அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் பேக்டரில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் பேக் அவங்க வந்து தொடர்ந்து அவங்களும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீது வந்து US வந்து அட்டாக் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈராக் வந்து ஏற்கனவே அமெரிக்க துருப்புகளை வெளியேற சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை வந்து அவருங்க கேட்காம அமெரிக்கா வந்து தன்னோட துருப்புகளை அங்கேயே வச்சிருக்கிறதுனால தான் ஈரான் வந்து இந்த அட்டாக்கை வந்து அவங்களுடைய ஆட்கள் வந்து சேர்த்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதில் முதற்கட்ட தகவல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சிரியாவில் இன்னமும் 900 வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் இன்னமும் இருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியேறணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் ஈராக்கில் வந்து 200 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க, அவங்களையும் வெளியேற்றணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த முயற்சி வந்து வெற்றியடைகிற வரைக்கும் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கான பலன் கிடைக்காதுங்கிறதுனால தான் ஈரான் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் தொடர்ந்து அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போய் அவங்க ஒன்றும் தாக்குதல் நடத்தலை. அமெரிக்காவினுடைய துருப்புகள் இன்னொரு நாடுகளில் இருக்கிறத வந்து அந்த நாட்டினுடைய தலைவர்களே விரும்பாத நிலையில் எதுக்காக அமெரிக்கா அந்த இடத்துல தனது இராணுவ தளவாடங்களையும் துருப்புகளையும் நீ வச்சிருக்க, அவங்கள முதல்ல கிளப்பி விடு அப்படிங்கிறது தான் இங்கே ஈரான் சொல்லக்கூடிய நியாயமான விஷயம். இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலுக்கு $14.1 billion அளவுக்கு உதவி செய்கிறதுக்கான வேலையை வந்து அமெரிக்கா தொடங்கியிருக்கு. இதில் வந்து அயன் டோம் அண்டு எக்யூப்மெண்ட், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், ஏன்னா டெல்லவீவில் வந்து வரக்கூடிய ராக்கெட்ஸ் வந்து தடுத்து நிறுத்தி மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக மட்டுமே வந்து 4 பில்லியனுக்கு வந்து சைன் போடுறதுக்கான கோப்புகளை, என்னுடைய மசோதாக்களை என்னுடைய டேபிளுக்கு கொண்டு வாங்க, நான் சைன் பண்ணி உடனே அதை இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு பைடன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்கா காங்கிரஸ் சபையும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு அமெரிக்காவினுடைய செனட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுமான்னு கேட்டால் அதை வந்து தள்ளி வைக்கிறது வேலையை மட்டும் செய்வாங்களே தவிர உடனுக்குடனே வந்து இஸ்ரேலுக்கான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை இன்ன வரைக்கும். கேலண்டினுடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா மீது பதிவாகியிருக்கிறது. ஒருபுறம் ஈரான் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுடைய அட்டாக்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 3:1 அப்படிங்கிற அடிப்படையில் இறப்பு விகிதம்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த 3:1 சொன்னல, அதில் 3 பேர் பாலஸ்தீனியர் சந்திக்கிறேன். என் கைகளுக்கு என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். We are